அக்கா என்னம்மா என் போன் அடிக்குது பாருங்க எடுத்துட்டு வாங்களேன் சரிம்மா இந்தம்மா தேங்க்ஸ் அக்கா நீங்க போங்க ம் ஹலோ சொல்லுடி காயத்ரி கயல் நான் தான் பேசுறேன் ஆ தெரியும்டி என் ஃப்ரெண்ட் கூட பேசுற மாதிரி பேசுறேன் வீட்டுல யாருக்காவது தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்ல ஆ சொல்லுடி கேக்குதா கயல் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி கனவு ஏதாவது கண்டியா நீ சொன்ன மாதிரி கனவு கண்டது உண்மைதான் ஆனா நாம கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்ல நம்ம கதையை முடிகிற மாதிரி கனவு கண்டேன் அதுவும் பகல் கனவு பழிச்சிருமோ பயமா இருக்கு கையில் ஏ பூபதி நீ என்ன என்ன பயமுறுத்துறியா ஆமா என்ன கனவு கண்ட நான் சொன்ன வச்சுக்க நீ ஆடி போயிடுவேன் அட சொல்லுப்பா ரொம்ப சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காத கையில் உங்க அப்பா உன்னை பெட்ரோல் ஊத்தி எடுக்கிற மாதிரி கனவு கண்ட அட இவ்வளவுதானா இதுக்கு போயா இவ்வளவு இழுக்கிற கையில் நான் பயந்து போயிருக்கேன் நீ என்னடா சாதாரணமா பேசிட்டு இருக்க பூபதி என் அப்பா என் மேல உயிரே வச்சிருக்காரு உலகமே அழிஞ்சாலும் அவர் காப்பாத்துற ஒரே உசுறு நானா தான் இருப்பேன் சுருக்கமா சொன்னா என் மேல தூசுப்பட கூட விட மாட்டாரு கையில் ஒருவேளை நம்ம காதல் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உன்னை மடியில வச்சு கொஞ்சம் வரா என்ன சிரிக்கிற தெரிஞ்சா எனக்கு ஒண்ணும் இல்ல பிரச்சனை உனக்குதான் என்ன சொல்ற கையல் ஆமா உனக்குதான் பிரச்சனை உன் தலைதான் ஊர்ல போகுது என்ன பயம் வந்துருச்சா பின்ன வராதா பூபதி என் குடும்ப கதையை கேட்டா நீ என் நிழல கூட நெருங்க மாட்டேன் என் அத்தை எங்க கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்கல்ல அவங்க புருஷனையே எங்க பெரியப்பா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனாரு அவர் இப்போ 23 வருஷமா ஜெயில இருக்காரு இப்பவும் என் அத்தை மேல கோவமா இருக்கிறது யார் தெரியுமா என் அப்பாதான் என் அத்தைய எப்ப கொலை பண்ணலான்னு தேடிக்கிட்டு இருக்காரு எனக்கு மயக்கமே வர மாதிரி இருக்கு நீ ஒண்ணும் பயப்படாத அது அந்த காலம் இப்ப வேற காலம் என்ன சொல்ற மத்ததெல்லாம் நேர்ல சந்திச்சு உனக்கு சொல்றேன் இப்ப போனை வச்சிருவா சரி பை என்ன தாத்தா ஏதோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கீங்க வாங்க தாத்தா சும்மா ரிலாக்ஸா வெளியில போயிட்டு வரலாம் நான் வரலப்பா எனக்கு மனசே சரியில்லை வீட்லயே இருந்து உனக்கு போர் அடிக்கும் நீ வேணா போயிட்டு வா இல்ல தாத்தா நானும் போகல என்ன தாத்தா உண்டியில குளுக்குற மாதிரி கலகலன்னு இருப்பீங்க இன்னைக்கு என்னாச்சு ஏன் இப்படி மூடவுட்டா இருக்கீங்க அது ஒண்ணும் இல்லடா உங்ககிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்ல போறேன் கொஞ்ச நாளா நம்ம வீட்டுல ஒரு பெரிய பூகம்பமே வீசிக்கிட்டு இருக்கு என்ன தாத்தா சொல்றீங்க தாய் வீடு தாய் வீடு பூகம்பமா ஆமாப்பா உன் சித்தப்பன் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டான் என்ன சொல்றீங்க தாத்தா சித்தப்பா குடிக்கிறாரா நம்பவே முடியல தாத்தா கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா ஐயா துறை என்கிட்ட முதல்ல வந்து சொன்னப்போ அப்ப நான் நம்பலடா ஆனா அத நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் என்ன தாத்தா இது
சித்தப்பா குடிக்கிறத பார்த்துட்டோம், நீங்க சும்மா வருந்தீங்க. என்ன ஏதுன்னு கேட்டிருக்க வேண்டியதானே? கேட்டேன், அதுக்கு யார் காரணம்னு சொல்ல மாட்டேங்கிறான். அந்த விஷயம் என் மனசுக்குள்ளேயே புதஞ்சு போகட்டும், நீங்க இங்கிருந்து போங்கன்னு வெறி பிடிச்சவன் மாதிரி கத்துறான். ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி அவனை நான் பார்த்ததே இல்லடா. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா. காதால கேட்ட நீயே இவ்வளவு கஷ்டப்படுறியே. அந்த கன்றாவிய என் கண்ணு முன்னால பார்த்தேன், என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். உங்க மனசும் கஷ்டமா தான் இருக்கும். நான் யோசிச்சு பார்த்தேன், அவனை பெத்தம்மா செத்தப்ப கூட அவன் தண்ணி அடிக்கல. ஏன், கூட பிறந்த அண்ணன் ஜெயிலுக்கு போனப்ப கூட அவன் தண்ணி அடிக்கல. ஆனா இப்ப தண்ணி அடிக்கிறான்னா அவன் அடி மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அவனை வாட்டுது. அந்த பிரச்சனை என்னங்கிறது தான் எனக்கு புரியல. சித்தப்பா குடிக்கிறதுக்கு நான் தான் தாத்தா காரணம். அப்படியா தாத்தா? அது அத்தை பொண்ணு ஷைலுவும் நானும் காலேஜில் ஒன்னா படிக்கிறோம் இல்லையா? ஆமா, அதான் எனக்கு தெரியுமே. அவளும் நானும் ஒன்னா படிக்கிற விஷயம் சித்தப்பாக்கு யாரோ சொல்லியிருக்காங்க. அப்படியா? சித்தப்பா ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு கண்டிஷனா பேசினாரு. ஒருவேளை அதனாலவோ என்னவோ ட்ரிங்க் சாப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிக்கிறதுக்கும் அவன் குடிக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம்? டென்ஷன் தான் தாத்தா. டென்ஷனா? ஆமா தாத்தா, நானும் அவளும் பழகிற டென்ஷன், எங்க பழக்கம் காதல் ஆயிடுமோங்கிற டென்ஷன், வெட்டி விட்ட அத்தையோட உறவு ஒட்டிக்குமோங்கிற டென்ஷன். ஆக மொத்தத்துல சித்தப்பா தண்ணி அடிக்கிறதுக்கு காரணம் நாங்க பழகி கல்யாணம் பண்ணிடுவோமோங்கிற டென்ஷன். அதான் தாத்தா. அப்படியா சொல்ற? இது கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்களும் அப்படி யோசிக்காதீங்க தாத்தா, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். அம்மா கூட இதை பத்தி என்கிட்ட பேசினாங்க. என்னது, அம்மா இதை பத்தி உங்ககிட்ட பேசினாளா? என்ன சொன்னா? அப்படி ஏதாவது தப்பு நடந்து அவங்க மாலையும் கழுத்துமா வந்து நின்னா ராஜதுர கழுத்துல மாலை இருக்கும், ஆனா தலை இருக்காதுன்னு சித்தப்பா சொன்னதா அம்மா வந்து சொன்னாங்க. அம்மா அப்படியா சொன்னா? ஆமா மாமா, ராஜதுரை சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இவன் சொன்னதெல்லாம் உண்மை. கொஞ்ச நாள சின்னதுரை நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே எங்க இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களோங்கிற பயம்தான். ஆனா இப்படி குடிப்பாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. அத நினைச்சாதான் மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஓஹோ, இத மனசுல வச்சுக்கிட்டு தான் அவ இத்தனை நாளா டென்ஷனோட இருந்துகிட்டு இருக்கானா? மாமா, என் புருஷன் ஜெயிலுக்கு போனதுல இருந்து அவர் இடத்துல இருந்து இந்த குடும்பத்தை இன்னை வரைக்கும் கட்டுக்கோப்பா காப்பாத்தி கௌரவம் குறையாம வச்சிருந்த சின்னவரு இனிமே நிம்மதியா இருக்கணும்னா அது உங்க கையில தான் மாமா இருக்கு. என்னமா சொல்ற? மாமா, இந்த வீட்டுக்கு பெரியவர் நீங்க தான். பயப்படாதீங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க தான் பக்குவமா சின்னவர்கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறமாவது சின்னவரே நிம்மதியா இருக்கட்டுமே. அம்மா, நான் அவனை பெத்தவன், அவன் எத்தனை அடி பாய்வான்னு எனக்கு நல்லா தெரியும். நேரங்காலம் பார்த்து நானே அவங்ககிட்ட பக்குவமா பேசி எடுத்து சொல்றேன். நீங்க உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, போங்க. சரிங்க மாமா, பாப்பா. என்ன இது, வீட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. என்னங்க, பசிக்குதுங்க, மயக்க வர மாதிரி இருக்குங்க. அதுக்கு தான் அப்பயே சொன்னேன், காலையிலேயே சாப்பிடுன்னு. கேட்டியா நீ? பசி எடுக்கல பசி எடுக்கலங்கிற, இப்ப திடீர்னு மயக்கம் வருதுன்னு சொல்ற. சரியா, அந்த மீனாட்சி கடையில போய் ராஜா கூடு இருக்கும், சாப்பிட்டு போலாம். என்ன, கொஞ்சம் தூரம் தானே, போலாம். Thank you.
என்ன மாடசாமி, உடம்பெல்லாம் நல்லா இருக்குதா? யாரு பாடிங்கல்லாம்? யாரு? நாங்களா? கூலிக்கு மாறு அடிக்கிறவங்க. ஏய், கேக்குறேன்ல, எதுக்காகடா என் பொண்டாட்டி பக்கத்துல நிக்கிறீங்க? எங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி இல்ல, அதனால உங்க பொண்டாட்டிய யாரா நீங்க? யோ, என்னைய திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்டுங்கற? சொல்றேன் என்ன அறிமுகம் இது? ஒரு பேப்பர்ஸ் கூட சரியா இல்லையே, எந்த டீடைல்ஸுமே முழுமையா இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி இருந்தா மேல் அதிகாரிக்கு யார் பதில் சொல்றது? தாரங்கன் சரியில்லைங்க. டியூட்டியில இல்லாதவங்க மேல ஏன் வீண் பழி போடுறீங்க? போன் எடுங்க. ஹலோ, கல்லூர் போலீஸ் ஸ்டேஷன். என்னது அப்படியா? எப்போ? என்னாச்சு அறிமுகம்? ஆத்தங்கரையில புருஷ முண்டாட்டி வந்துட்டு இருக்கப்ப வலி மறிச்சு பொண்டாட்டி அடிச்சு போட்டு புருஷங்கைய வெட்டிட்டாங்களா? அப்ப உடனே நம்ம கிளம்பலாம். போலாங்க. வாங்க. செந்தில்? எஸ் மேடம். அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர் உடனே ஃபைல் பண்ணிடுங்க. சரியா? சரிங்க மேடம். அறிமுகம், நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க. எனக்கு சின்ன வாங்க. சிஸ்டர், சிஸ்டர், கை வெட்டுப்பட்ட மாடசாமி எங்க இருக்காரு? மேல ஏழாவது வார்டுல இருப்பாங்க, போய் பாருங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். என்ன மேடம் பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, என் கூட வாங்க. அப்பா, 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 நான் பூபதி வந்திருக்கேப்பா. பாருப்பா, அப்பா, பாருப்பா. திடீர்னு மூணு பேர் எங்களை வழிமறிச்சு என் கைய வெட்டிட்டாங்கப்பா. அவங்க யாருன்னு தெரியலப்பா. என்னப்பா இது? முக்கையா, சொன்ன வேலைய கரெக்ட்டா செஞ்சிட்டீங்களா இல்ல சொதப்பிட்டீங்களா? என்ன முதலாளி இப்படி கேக்குறீங்க? நீங்க இல்லன்னு சொன்னா நாங்க என்னையா நிக்க மாட்டோமா? ஆமாங்க முதலாளி, நீங்க சொன்ன மாதிரியே
மாடசாமி விஷயத்த கச்சிதமா முடிச்சிட்டோம். ஆமா முதலாளி, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என் மச்சான் முத்து எல்லி சவர மாதிரி சீவி தள்ளிட்டான். சபாஷ், கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒண்ணு, விஷயம் வெளியே தெரியக்கூடாது. நீரு தெரிஞ்சிருச்சுன்னா மாடசாமி கைய பதம் பார்த்து அருவா உங்க கழுத்துக்கு பக்கத்துல வந்து நிற்கும். புரிஞ்சதா? ஒரு பயலுக்கும் சந்தேகம் வராம பண்ணிட்டோம். அருவாவோடய வாழ்ந்த அவன் கை அந்த அருவாளுக்கே பலியாடிச்சு. இந்த பாருங்கப்பா, உங்களால எனக்கு ஒரு சின்ன நிம்மதி கிடைச்சிருக்கு. முதலாளி, முதலாளி, நீங்க சொன்னதை நாங்க செஞ்சிட்டோம். ஆனா கவலைப்படாதீங்க, நான் சொன்னதை நிச்சயமா செய்வேன். ஏரிக்கிற பக்கம் இருக்கிற நிலத்துல 2 ஏக்கர் நிலம், ஆளுக்கு 1 ஏக்கரா நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உங்க பேருக்கு மாறும். புரிஞ்சதா? சந்தோஷமா போயிட்டு வரோம். சந்தோஷம் முதலாளி, நாங்க போயிட்டு வரோம் முதலாளி. எங்க போயிட்டான் இந்த மாடசாமி? நேரத்துக்கு வரமாட்டேங்கிறான். ஆட்டை தோட்டத்துல மேய விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டானோ? என்ன தாத்தா, காலையில சுறுசுறுப்பா வாக்கிங் போறீங்களா? தொப்பைய குறைச்சு சினிமால போய் நடிக்க போறீங்களா? ஆமா, காடு என்ன வா வாங்குது, வீடு என்ன போ போங்குது. நான் உடம்ப குறைச்சு இதுக்கு மேல ஹீரோவாகி சினிமாலயா நடிக்க போறேன். எனக்கு பயங்கரமா முட்டி வலியுமா, நான் எங்கம்மா வாக்கிங் போக போறேன். பின்ன எதுக்கு தாத்தா ஒலாத்திக்கிட்டே இருக்கீங்க? உட்கார வேண்டியது தானே. இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. மாடசாமி வந்து எனக்கு என்ன தேய்ச்சி விடுவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். மாடசாமி மாடசாமின்னு ரெண்டு பேரும் வீட்டு வாசல் நின்னு ஏல முட்டு இருக்கீங்க. ஏய், உனக்கு என்னடி இங்க வேலை? உள்ள போ. ஏன் மாடசாமி இல்லாட்டி இந்த வீட்டுல ஒரு துரும்பு கூட அசையாதோ? இனிமே அவன் வரமாட்டான். என்னப்பா சொல்ற? ஏன் வரமாட்டான்? எதுக்கு வரணும்? என்னப்பா கேள்வி இது? இன்னைக்கு சனிக்கிழமையாச்சு, என்ன தேய்ச்சி விடத்தான்? என்ன தேய்ச்சி விட, அவனுக்கு கை வேணும்ல. என்னப்பா ஆச்சு அவன் கைக்கு? அவன் கைதான் 1000 கால் மண்டபம் தூண் மாதிரி இருக்குல்ல. அந்த தூணு சாஞ்சு போச்சுன்னு சொல்ற. என்னாச்சு, என்னாச்சுன்னு சொல்ற? அவ இனிமே கையில்லாத கபோதின்னு சொல்றேன். ஐயோ, என்னப்பா ஆச்சு மாடசாமிக்கு? புதிர் போடாம சொல்லுப்பா. புதிர் நான் போடல, இந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் புதிர் போடுறாங்க. எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்க. இனிமே மாடசாமி மட்டும் இல்ல, அவன் காத்து கூட இந்த வீட்டு பக்கம் வீசக்கூடாது. என்னப்பா ஆச்சு? குங்குமம் பூஜை அறையில தான் இருக்கணும், செருப்பு வாசலுக்கு வெளியே இருக்கணும். தேவையில்லாம செருப்பை கொண்டு வந்து பூஜை அறையில வைக்கிறீங்க. எதை எங்கெங்க இருக்கணுமோ அதை அங்கங்க தான் இருக்கணும். புரியுதா தம்பி? என்ன தம்பி சொல்றீங்க, என்னாச்சு? ஒண்ணு ஆக கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆக வச்சிருவானுங்க போல் இருக்க. புரியலையே தம்பி. புரியாத வரைக்கும் நல்லது. இந்த பெருசுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட ஒரு ஆள் வேணுமா? இவர் பெரிய மைசூர் மகாராஜா, மாடசாமி வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டா தான் மனசு குளிருமா? வழக்கமா நடக்கிறது தானே தம்பி. அத்தை இருக்கிற வரைக்கும் அவங்க தேய்ச்சி விட்டாங்க, அதுக்கப்புறம் மாடசாமி தானே தேய்ச்சி விடுறது வழக்கம். பாருங்க, வழக்கத்தை மாத்திக்க சொல்லுங்க. ஏன் இவருக்கு கையில்ல, அவரே தேய்ச்சிக்க வேண்டியதானே, அதுக்கு ஒரு ஆள் வேணுமா? மாட்டாளுக்கு ஒரு மாட்டாளு, அடுப்பு கட்டைக்கு ஒரு தொடப்பு கட்டையா? என்னம்மா நடக்குது இந்த வீட்டுல? அவன் பேசுற பேச்சே வர வர புரிய மாட்டேங்குது. அவன் என்னம்மா இந்த மாதிரி கத்திக்கிட்டு போறான்? அவன் போக்கே சரியில்லம்மா. எனக்கும் அதான் மாமா, ஒண்ணுமே புரியல. என்னை பார்த்த முன்னெல்லாம் கோவத்தை குறைச்சுக்குவாரு, இப்பெல்லாம் ஏன் இவ்வளவு கோபமா நடந்துக்கிறாருன்னு புரியல மாமா. அதாம்மா எனக்கும் புரியல. நான் பாட்டுக்கு சித்தம் போக்கு சிவன் போக்குன்னு இருக்கேன். இப்ப பேச்சோட பேச்சா ஒரு பழமொழி சொல்லிட்டு போனானே, ஆட்டாளுக்கு ஒரு மாட்டாளு, அடுப்பு கட்டைக்கு ஒரு தொடப்ப கட்டை.
இதுல யாரு அடுப்பு கட்ட யாரு தொடப்ப கட்ட அதாம்மா எனக்கு ஒன்னும் புரியல. புரியாத வரைக்கும் நல்லதா மாமா. உங்க புள்ளதானே, நீர் அடிச்சு நீர் விலகுமா? வருத்தப்படாதீங்க மாமா, வருத்தப்படாதீங்க. என்னாச்சு இவனுக்கு? மாடசாமிக்கும் இவனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அவனை இவன் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்றான். ஒண்ணுமே புரியலையே. மாசம் என்பது மீசம்.